ஒரு ஆக்சன் படங்களாக பார்த்துட்டு இருக்க மத்தியில் ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ பெட்டர் ரிலீஃப். ஸோ படம் பார்த்தது லவ் தான், ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த குட்டி விருத்தி பாப்பா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு நிறைவான படம் கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு, நிறைவாக இருக்கு. ஆ, மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இப்போ வந்த படங்களில் இந்த படம் அவங்களுக்கு பெஸ்ட். நல்லா இருக்கு பண்ண, நல்லா இருக்கு படம், எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆ, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்குது இது. எல்லாமே நல்லா இருக்கு, ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் படம். ஒரு லவ் ஸ்டோரியாக கேஷுவலான, ஒரு மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஒரு கேஷுவலான ஒரு படம். ஒரு லவ் ஃபீலாக எக்ஸ் லவ்வர்ஸ்லாம் இருந்தால் பார்த்துட்டு வரலாம். ரீல் லவ் சான்ஸ் இருக்குது. ஆ, கனெக்டிவிட்டி கொஞ்சம் இருக்குது. ஆஹா, ஏஜ் ஆனவங்க தெரியல, மேபி. ஆ, மே ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக வரும், லவ் அந்த லவ் மெமரிஸ்லாம் வரும் கண்டிப்பாக. ஆ, வரும் வரும். ஆ, ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு ஆ நல்ல படம், ஒரு போர் அடிக்காமல் போகும், கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஆ, பெருசாக லேக்லாம் இருக்காது, சும்மா ஒரு நார்மலாக ஒரு கப்புலாக வந்து பார்க்கலாம், இல்லை ஃபேமிலியாக தெரியல, மேபி கப்புலாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ரொமான்டிக்கு கொஞ்சம் இருக்குது, அதான் அந்த எக்ஸ் லவ் மெமரிஸு, அது அதை பற்றி அப்படி தான் இருக்கும் படம். ஆ, ஒரு கம் ஓகே, கம் பேக் தான். ஆமாம் ஆமாம், இல்லை இது வழக்கமான லவ் ஸ்டோரியாக இருக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் குட் நைட் டேடாலாம் இருந்தது, அதில் ஒரு லவ் இருந்தது இல்லை. எல்லாமே வேறு வேறு ஷேட்ஸை காட்டுறாங்க லவ்வில், இதுலேயும் அந்த மாதிரி ஒரு வேறு ஷேடை காட்டியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த ஃபரானான்னு ஒன்று இருந்துச்சு, கிட்டத்தட்ட இது அந்த லவ் தான், பட் அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமு. இது ஒரு மெச்சூரிட்டி லெவலில் அவங்க பண்ணுற தப்பு அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா அது என்னவாக இருக்குது, அதுக்கப்புறம் அந்த லவ் என்னவாக இருக்குதுன்றதான் இந்த படத்தோடைய கதை. அது இல்லை இல்லை, நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில, படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல படம், ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்டோரியாக எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே எல்லாமே பழைய ஸ்டோரி தான், அது யாருமே ஸ்டோரியாக புதுசாக பண்ண முடியாது. ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் மேட்டர்ஸ். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி, சீன்ஸாக ஒன்று ஒன்று தனித்தனியாகவும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கும்போது டைம் வேஸ்ட் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்குது. ஒரு நல்ல ஃபீலான ஒரு படத்தை பார்த்த ஒரு சந்தோஷம்தான் இருக்கும். லவ்வை பற்றின ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் அவங்க எப்படி சொல்கிறாங்க அந்த கதையை அப்படின்னு நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. படம் பண்ற டைம்லயும் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது, அந்த ஃபீலிங் கிடைக்குதுன்னு சொல்லும் போது வி ஆர் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சூப்பர் மேம். ஸோ வந்து உங்களுக்கும் ஜெய் காம்பினேஷன்லாம் வந்து லெவலாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து ஜெய் கூட வந்து படங்கள் அங்கே வந்து எதிர்பார்க்கலாமா? ஐ ரியலி டோன்ட் நோ. ஸோ டைரக்டர்ஸ்க்கு தான் வந்து தெரியும். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, வணக்கம். நான் தீரா காதல் படத்தோட இயக்குனர் ரோஹின். இன்னைக்கு படத்தில் நடித்த எல்லாரும் என் கூட இருக்காங்க, ப்ரெஸ் நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது தேட்டருக்குள்ளே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க படத்தை. ஆடியன்ஸ் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம், கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் படமாக, ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ரொடியூஸ் பண்ண லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கிரண் சாருக்கும், தமிழ் குமரன் சாருக்கும் என்னோட பெரிய நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஷிவதா பேசுகிறேன். இப்போ தான் படம் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வரேன். ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. என்னென்னா அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, தே குட் ரிலேட் டு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க, ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். ஸோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தீரா காதல் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் ஜெய், ஷிவதா நடித்து ரோஹின் இயக்கியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.